வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்னைக்கு பூசணிக்காய் அல்வா எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். அதுக்கு எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச பூசணிக்காய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது பார்க்க சுரக்காய் மாதிரி தான் இருக்குது, ஆனால் அது பூசணிக்காய் தான். தோலை ஃபுல்லாக சீவிடணும். உள்ளே இருக்கிற விதையும் எடுத்துட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக துருவி வச்சுக்கணும். இதில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி தனியாக பிரிஞ்சு வரும். மொத்தமும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கிறேன். இதில் வந்து துருவின காயை சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப புளியணும்னு அவசியம் இல்லை, தனியாக இருக்கிற தண்ணி மட்டும் வடிகட்டிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதில் இருக்கிற கொஞ்சம் தண்ணியில் தான் இந்த காய் வந்து நல்லா வேகும். நல்லா வெந்த உடனே கலர் மாறி வரும்போது நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துனா போதும். இந்த மாதிரி மூடி வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வேக விட்டுக்கிறேன். ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் வத்திட்டுருக்கு. மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். எப்பவுமே அல்வா செய்யும்போது கொஞ்ச நேரம் இந்த மாதிரி கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் நல்லா வேகும். பாருங்கள், ஓரளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்த வரைக்கும் வேக வைக்கணும். இந்த பூசணிக்காய் அல்வா வந்து கொங்கு நாட்டு சைடு எல்லா கல்யாணத்துலேயும் ஒரு ஸ்வீட்டாக வைப்பாங்க. இது ரொம்பவே ஃபேமஸ் அங்கே. கொஞ்சமாக கலர் பொடி போட்டுக்கலாம். எங்கிட்ட இந்த கலர் தான் இருக்குது, நீங்கள் எல்லோ கலர் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. கலர் வந்து தண்ணியிலையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துலாம். நான் இன்றைக்கி அப்படியே பவுடராக தான் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது வந்து பூசணிக்காய் வந்து எவ்வளோ வெந்து குறைஞ்சி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்தணும். வெந்ததுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு அந்த காய் இருந்ததுனால நான் ஒரு கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையை கூட்டிக்கோங்க. கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்தனோடனே கொஞ்சம் தண்ணி விடும். பாருங்கள், கலந்துகிட்டே இருக்கலாம். மறுபடியும் ஒரு 20 நிமிஷம் வேகணும். நல்லா இந்த சர்க்கரை தண்ணியெல்லாம் வத்த வரைக்கும் வேகணும். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்தணும். நான் 1/2 கப் நெய் எடுத்துருக்கிறேன். 2 டைம் 3 டைம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பாருங்க, நல்ல பதம் வந்துருச்சு. இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இன்னொரு 5 நிமிஷம் இருந்தால் ரெடி ஆகிடும். இப்போ பாதாம் சேர்த்துக்கலாம், முந்திரியும் சேர்த்துலாம். நான் இன்னைக்கு பாதாம் சேர்த்துருக்கேன். ஒரு 10 பாதாமை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இன்னொரு 5 நிமிஷம் கிளறிட்டே இருக்கணும். நல்ல வாசனை வந்த உடனே கப்புக்கு மாற்றிக்கலாம். நான் இந்த மாதிரி மாற்றிட்டேன். ஒரு 4-5 பாதாம் கீறி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், டேஸ்டியான ஹெல்த்தியான பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.